ரெண்டு பெண்டு அப்படியே கீழே நிற்கலாம். அன்றைக்கி இங்கே தான் நிற்பாடணும், இங்கேயே நிற்கலைங்களா? இல்லை அங்கே போனோம், அந்த லாஸ்ட். அந்த லாஸ்ட்டா? ஆ கரெக்டாக அன்னிலே தான் இப்படி ரெண்டு பெண்டு திரும்பி வந்தோம். ஆமாம். ரோட்லேயே வந்து அப்படியே ரெண்டு பெண்டு திரும்பி அப்படியே மறுபடியும் கீழே இறங்குறோம். இறக்கம் என்ன மறுபடியும் 2 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கா? இந்த பக்கம் இல்லை, அங்கேருந்து இது வரி இல்லை, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி போட்டிருக்காங்க. இதை பிடிச்சிங்க, நல்லா இறக்கப்போ அப்படியே பிடிச்சிங்க. பயங்கரமான இறக்கம் போல இருக்கு, குத்து இறக்கம். ஆ குத்து இறக்கம். முன்னாடி பிரேக் பிடிச்சா வேணா வண்டி மல்லாக்க கம்ந்துரு. ஆமாம். இந்த ரெண்டு பெண்ணு தாண்டி போய் ஊரோட எண்டுக்கு போய் அங்கே இருந்து மேலே போய் சில வீடுகளை பார்க்க போகிறோம் இல்லைங்களா? தாளமூக்கு அப்படிங்கிற கிராமத்தில் சில இடங்களில் நலன் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா குழுன்னு இருக்கு. ஏதோ ஒரு பிக்கப் நிற்குது, காய்கறி வண்டியா? இல்லை. ஓ இங்கே ஒரு வீடாக தான் இருக்கேன், ரோட்டு மேலேயே ஒரு வீடாக இது. இதான் பஞ்சாயத்து ஆஃபீஸுங்களா? இங்கே நிப்பாட்டிடலாம், இங்கே நிப்பாட்டலாமா கடைசி போகலாமா? எந்தங்க அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே? அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற வீடு கீழே போய் கீழே போனால் ஆற்றுக்கு போகிறது போய் கோயில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே மட்டும் பார்த்துலாம். இல்லை இங்கேருந்து இருக்கா? இங்கே இருக்கா? ஆ இப்படி பார்த்து போயிடலாமா? இப்படி பார்த்து சரி சரி. ஆ அங்கே போய் நிப்பாட்டி, அங்கே நிப்பா, அந்த நிலையில் நிப்பாட்டலாமா? அந்த மேட்டில் அந்த மேட்டில் நிலையில் நிப்பாட்டிடலாம். இங்கே 2-3 வீடு இருக்கும் போல இருக்கு. இல்லை காஃபி இருக்கும் போல இருக்குங்க. ரோபோஸ்டா? ரோபோஸ்டா ரோபோஸ்டப் இருக்குமா சீசனு? ஆ இருக்கு. இருக்கு. இதில் ரோபோஸ்டா வந்து காஃபியில் ஒரு வகை இல்லைங்களா? திக்காக இருக்கும். திக்காக இருக்குது. ஆ இது மட்டும் ஏதோ சீசன் மாதிரி வந்த மாதிரி இருக்குது. ஒரு டைம் தான் வரும். ஒரு டைம் தான் வருவேன். ஓ எல்லா டைம் வராது, ஏதோ ஒரு டைம் வரு. ஓ கீழே பார்க்கலாங்களா? தாளமுக்கி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற பாதி வீடுகளை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து இன்னும் மீதி வீடுகளை பார்க்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு வீடு இருக்குது.
ஐயா நான் எதாவது கிடச்சிருங்களா? கிடைக்காதுங்க. சரி ஐயா வணக்கங்க ஐயா. காரமலையிலேருந்து வந்திருக்கேன். காரமலை தெரியுங்களா? தெரியுங்க. சரி சரி, உங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. கிராமத்தம்மா வணக்கம்மா. காரமலை தெரியுமில்லங்க உங்களுக்குலாம்? தெரியுங்க. காரமலை ரங்கநாத கோயில் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. எத்தனை வீடு இருக்குமா இந்த ஊரில்? 80 வீடு இருக்குங்களா? சரி சரிங்க. எல்லாமே இங்கே இந்த மாதிரி உள்ளதாக இருக்குங்களா? ரோட்டு மேலாம் கிடையாது. சரி சரிங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் அங்கே கீழே பாட்டு வந்தாங்க. ஓ அங் சரிங்க. சரி சரிங்க. அங்கே எத்தனை வீடு இருக்குமா? 6 வீடு இருக்குங்களா? ஓ சரி சரி. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? ஓ சரி. ஓ பேசுகிற கொஞ்சம் சிரமமாக இருக்குமா? ஓ சரி 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 உட்காருங்க, நாங்கள் பாட்டு வரேன். பார்த்தா உட்காருங்க. இதான் உங்கள் வீடுங்களாம்மா? இதுங்கம்மா இது இந்த வீடுங்க? ஓ சரி சரி சரிங்க. ஓ சரிங்க. இந்த வீடுங்களா? ஓ பாதி நிற்பாட்டாங்களா? இப்போ நிறைய வீடு கட்டிட்டு இருக்காங்களாம்மா? இப்போ புதுசாக மக்கள் கட்டிட்டாங்க. இது ஒரு 5 வீடு ஃபஸ்ட்டு கட்டினாங்க. சரிங்க. அதில் இந்த வீடு பாதியில் வச்சு அங்கே ஒரு 2 வீடு மோல்டிங் போடுறப்பில் கட்டிட்டு அதில் நிறுத்திட்டாங்க. இது மறுபடியும் இதை கட்டுறாங்களாம்மா? இப்போ இது இன்னும் கட்ட கணக்கு என்ன வேணாலும் தெரியும். ஓ ஓஹோ இப்போ புதுசாக 20 வீடாக 25 வீடாக கட்டுறாங்க. சரி சரிங்க. வீடு புதுசாக கட்டுறாங்க, ஆனால் வந்து ஏற்கனவே கட்டினது சில பாதியிலையும் நிப்பாட்டிட்டாங்க. ஓ அம்மா உங்கள் பேருங்கம்மா? என் பேர் பொன்னம்மா. பொன்னம்மாங்களா? ஓகேங்க. இங்கெல்லாம் நீங்களே வேற யாரும் இருக்கீங்கம்மா? இங்கே பையன். சரி சரிங்க. ஐயாக்கு எவ்வளோ வயசாச்சுங்க? ஓ அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. ஓ 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 ஐயாக்கு எவ்வளோ வயசாச்சுங்க? 66 வயசுங்களா? சரி சரிங்க. இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா நீங்கள்? 30 வருஷமாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையில் இங்கே இருந்திருக்காங்க? பல வருஷங்களாக இருக்காங்க, பல தலைமுறைகளாக இருக்காங்க. ஓகே ஓகே. பழைய யாரும் யாருமே இல்லைங்க. ஓ ஓ பெரிய ஆளுங்களுக்கே ஒத்துமே இல்லை. ஓ வேலை மட்டும் ஒரு ஆள். ஓ ஓ ஓ வயசான. சரி சரிங்க. கீழே போனா கீழே கோயில் இருக்குங்களா அந்த வழியில? கீழே ஆத்தோரத்துலங்களா? ஓஹோ இப்போ ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு புதுசா. பாதி வரைக்கும் போட்டிருக்காங்களாம்மா? ஓஹோ எதுங்க கீழே பவுண்டரி வரைக்கும் போட்டிருக்காங்களா? கீழே ஒரு கோயில் இருக்குங்களா அது வரைக்கும் போகாதுங்க, ஆத்து வரைக்கும் ஓ போடல. ஆ ஓ அந்த பவுண்டரி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓ எப்போ போட்டாங்க இதையும் வீடுங்க? இந்த ரோடு இந்த ரோடு எப்போ போட்டாங்க? 1 மாதம் கழிச்சிக்கலா? ஓ இப்போ தான் போட்டிருக்காங்க. ஓஹோ ஏற்கனவே இங்கே வந்திருக்கேங்கம்மா. அங்கே கீழே போய் அந்த ஆறு கோயிலெல்லாம் போய் உடனே பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்து அந்த கல் தான் பதிச்சிருந்தாங்க. சரி அதனால தான் இப்போ ரோடு புதுசாக இருக்குங்களா? சரி அதனால தான் கேட்டாங்க எப்போ போட்டாங்கன்னு கேட்டேங்க. இப்போ பழைய ரோடு தான் இருக்குது பாதிக்கு மேலே. ஓ சரி சரி. அவ்வளோதான் முடிஞ்சு, அதுக்கு மேலே போடல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரிங்க. சரி சரிங்க. ஜேசிபி? ஆமாம் ஆமாங்க. ஆ ஆ கீழே போகாதுங்க. ஆமாம் கீழே ரொம்ப கீழே இறக்கமாக இருக்கும். ஆ ஆ ஓ அதனால் பாதி வரைக்கும் போகிற வரைக்கும் போயிருக்காங்க. சரி சரி சரிங்க. ஆ ஓ ஓ இல்லை தோட்டமெல்லாம் இருக்குங்களாம்மா உங்களுக்கு?
கீழேங்க எல்லாம் வாடி போச்சுங்க. வெயில் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி தாங்கம்மா. நம்ம இங்கே மட்டும் இல்லை, கீழே இல்லை, எங்கள் ஏரியெல்லாம் ரொம்ப மோசங்க. வீட்டு விட்டு வெளியே வர முடியாது. இங்கேயாவது எதாவது தானே வெளியே மரமெல்லாம் இருக்குதுனாலே நிழலுக்கு வரலாம் போகலாம். ஆமாம், எங்கள் ஊரில் கீழே கால் வைக்க முடியாதுங்கம்மா. கீழே வந்தாவே வந்து போயிடுவோம், அந்தளவுக்கு இருக்குது வெயில். காரணம் தாங்க. ஆமாம் ஆமாம். கொண்டு வண்டியில் கொண்டு வந்து வைக்கிறாருங்களா? ஓ, காரமடம் மேட்டுப்படத்துலாம் வருவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க. ஏன்னா காரமடம் இருந்தீங்களா? ஓ, நல்ல விஷயம். இந்த எங்கே இந்த மேலே இந்த மட்டத்தில் நிற்கிங்களா வண்டியே? ஓ சரிங்க. ஓஹோ சரி சரிங்க. ஆ ஓஹோ சரிங்க. சரிங்க. ஓஹோ ஓ, சனிக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள் வராருங்களா? ஓ, ஓ காய்கறி எல்லாம் இப்போ ஊருக்கே வந்துடுது. ஊருக்கே கொண்டு வந்துடுறாங்க. அதான் காசு தான் வேணும். அதுதாங்க, தோட்டத்தில் வந்து எதாவது விளைச்சல் இருந்தால் கூட தெரியாது. எதாவது மழை பெஞ்சு தண்ணி நீர் இருந்ததுன்னா கொஞ்சம் விளைச்சல் பண்ணால் தெரியாது இல்லைங்களா? இப்போ வந்து குடிக்க தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? வருதுங்களா? குடிக்க தண்ணியெல்லாம் வருதுங்க. சரி, உங்கள் பேருங்க என்னங்க? ரகுராமங்களா? ஓ சரி சரிங்க. ஓ பையங்களா? ஓ சரி சரி. குடிக்க தண்ணி வருது, ஏன்னா வந்து தோட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. அதை தண்ணி இல்லை. ஓ சரிங்க. சரி சரி சரிங்க. தோட்டம் எவ்வளோ இருக்குங்க உங்களுக்குங்க? ரெண்டு ஏக்கர் இருக்குங்க. ஓ சரி சரிங்க. தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க இப்போ? இப்போ தோட்டத்தில் வாழை, காப்பி. ஓஹோ, ஆனால் இப்போது வந்து விளைச்சல் இல்லை இந்த வெயிலுக்கு. இது இல்லை, இருக்குது வந்து காப்பி வாழையெல்லாம் இருக்கேன். ஆனால் இப்போ இது இல்லை இல்லைங்களா? இப்போ வருமானம் தோட்டத்தில் எதுவுமே இல்லை. ஓ ஓஹோ, ஓ பஞ்சு முறை மட்டும் இருக்குங்களா? இப்போ வந்து சீசன் வந்து பஞ்சு இருக்குங்க இல்லைங்களா? சரி சரிங்க. ஒன்று ரெண்டு மாங்காய் இருக்குது. மாங்காய் இந்த டைம் சீசனை வரலைங்களா? ஒன்றுமே காணுங்களா? ஆ, மறந்தாக இருக்குது. ஆனால் மாங்காய் பாரு, ஒன்று காணுங்க பாருங்க. இங்கே தான் மாங்காய் தெரியுதுங்க கண்ணில் பார்க்குறேன் அப்பா. அதங்க இல்லை, இந்த வருஷமேங்க எங்கேயுமே மாங்காய் மரத்தில் மாங்காவே பார்க்கல. நான் கண்ணிலே பார்க்கல, ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்தேன் பாருங்க. இங்கே தான் ஏதோ ஒன்று ரெண்டு தெரியுதுங்க. இந்த மரத்தில் தான் ஏதோ ஒன்று ரெண்டு தெரியுது. கீழே சுத்தமாக இல்லைங்கம்மா. இந்த வருஷம் பார்த்தோன்னா வந்து மாங்காய் வந்துங்க வியாபாரத்துக்கே இப்போ கடைகளில் ஒன்றும் பெருசாக வரலிங்க. கீழே இருக்க மரத்துலலாம் ஒன்றுமே காணுங்க. காய் பிஞ்சே இல்லை. நம்ம ஏதாவது கொஞ்சம் கல்லார் மாங்காங்களா? ஓ, அந்த கலர் பெருசு பெருசாக இருக்கு மாங்காய். ஓ சரி சரிங்க. கல்லார் மாங்காய் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். சரிங்க. சரிங்க. ஓஹோ, கல்லாரில் இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டு போட்டதுங்களா? கல்லாரில் எங்கே இருந்தீங்கம்மா? எங்கே இருந்தீங்க? எந்த கல்லார்? தூரி பழமா? எந்த இடம்? தோப்புக்குள்ளீங்களா? ஓ சரி சரிங்க. சரிங்க. ம் 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 சரி 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 சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சு மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா? வேறு எதுவுமே இல்லை, பஞ்சு மட்டும் தான். மாங்காவும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இல்லை, ஏதோ ஏதோ ஒரு மரத்தை மட்டும் கொஞ்சம் தெரியுது இல்லைங்களா? ஒன்று ரெண்டு காய் தெரியுது. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த டைம் அப்புறம் அந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை போல இருக்குங்க. அந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை. மரம் மட்டும் நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கு, ஆனால் காய் ஒன்றும் காணு. சரி சரி சரி, நல்லதுங்க. அப்போ கீழே பாட்டு வரேங்க. அம்மா வரேங்கம்மா, வரேங்கம்மா. ஐயா வரேங்க, வரேங்க. எதுங்க? அப்பப்போ இந்த கிராமமெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொன்னால் நல்லாயிருக்குங்கிறது தான் வந்து இந்த லீவு நாளில் வந்து அப்படியே வந்து கிராமமாக பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கிராமமாக பார்த்துங்க, அப்படியே வீடியோ எடுத்து போட்டு பார்த்தினா யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. அதில் போட்டோன்னா அப்படியே மக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்தினா ஒவ்வொரு கிராமமாக ரவுண்டு அடிச்சிருக்காங்க. அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமானா ஒவ்வொரு கிராமமாக ரவுண்டு அடிப்பேன் சரிங்களா? இன்றைக்கி இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் மாமரத்தில். உங்கள் தாளமுக்கியம் ஏற்கனவே வந்து ஒரு டைம் கீழே வரைக்கும் போயிட்டு வந்தேங்க. கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேங்க. கோயிலை போய் பார்த்துட்டு ஆறப்பாய் பாட்டு வந்தேன்.
மேலே இந்த பக்கமெல்லாம் வரல. சரி இன்றைக்கி வரலான்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணி வந்தேன். போன வாரம் வந்து பார்த்துட்டு போன முன்னாடி சாயங்கால டைமு, சரி இன்றைக்கி அப்படியே காலைல வந்தோம்னா அப்படியே மேலே வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சு போகலான் தாங்க. சரி போட்டோம்னா பார்த்தா மக்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி வரேங்க, வரேங்கம்மா. சரி ஐயா வரேங்க, நல்லதுங்க நல்லதுங்க. இப்போ ரோடு வந்து இப்போ பாதி ரோடு போட்டிருக்காங்க போல சொல்லணே கடைசி. ஆ நான் வரும்போது ஃபஸ்ட்டு வரும்போதுங்க இதில் வந்து இங்கிருந்தே ஃபுல்லாக கல் தான், இந்த மாதிரி கல் தான், இந்த மாதிரி கல் தான் ஃபுல்லாக அப்படியே ஸ்லோப்பாக அப்படியே இருக்கும், அப்படியே சரிவாக இருக்கும் பார்த்தோன்னா வந்து. ஆ கீழே இருக்கு. ஆ ஆமாம் ஆமாம். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தோன்னா வந்து கீழே போய் இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி ஆத்தோரத்தில் கோயில் போய் போனேன். சரி போகலாங்கம்மா. அந்த மாதிரி ஃபுல்லாகவே காப்பி தாங்க. சீசனில் வந்து மழை பெஞ்சுனா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, மழை இல்லாதனால இப்போ தான் எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே காப்பி தான், எல்லாவே காப்பி செடி தான் இல்லைங்களா. மழை பெஞ்சா நல்லா பார்க்குறக்கு பசுமையாக இருக்கும், காஞ்சி எல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது, அப்படியே செடிகள்லாம் காஞ்சி போய் இலையெல்லாம் அப்படியே வாடி போயிட்டுருக்கு, புல்லெல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு. மழை பெஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு எப்படி இருக்குங்க, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்க வேண்டிய காடுது.